மிக்ஜாம் புயல் சென்னையை கடந்து போய் 2 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து சென்னையில் இன்னும் வெள்ளம் வடியவே இல்லை. பல பகுதிகளில், குறிப்பாக தென் சென்னையில் வந்து நிறைய இடங்களில் வந்து இன்னும் வெள்ளம் இருக்குது. அதே போல் வட சென்னையிலையுமே நிறைய இடங்களில் வந்து வெள்ளம் இருக்குது. ஸோ இந்த பகுதிகளெலாம் பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து திமுக அரசு வந்து இந்த பகுதிகளில் வெள்ள நீரை வடி வைக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் பல இடங்களில் வந்து பவர் சப்ளை கரண்ட் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுமே இருக்குது. ஸோ இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசு, அதாவது திமுக அரசு, இந்த விஷயத்தை சரியாக கையாளலை, இந்த மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியாக பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் உட்பட அரசியல் கட்சிகளுமே வச்சுட்டு வராங்க. ஸோ இந்த இதில் முக்கியமான அரசியல் கட்சிகளில் ஒன்று அதிமுக. அதிமுகவுமே பயங்கரமாக திமுகவை இந்த விஷயத்தில் சாடிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியே வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இந்த குற்றச்சாட்டை முன் வச்சார், பயங்கரமாக வந்து கண்டனமும் தெரிவித்தார். அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 4000 கோடிக்கு வந்து டெண்டர் எடுத்து இந்த பணிகள்லாம் பண்ணோம், மழைநீர் வடிகால் பணிகள்லாம் பண்ணோம், ஆனாலுமே வந்து மழை நிற்குதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம், அந்த காசை சுருட்டிட்டாங்க தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான தொனியில் குற்றச்சாட்டுகள் நிறையா வச்சார். ஸோ நீங்கள் 4000 கோடிக்கான பணிகள் என்ன செஞ்சீங்கிற அந்த விஷயத்தை வந்து இப்போ வெளியிட முடியுமா, அதோடைய வெள்ள அறிக்கையை வெளியிட முடியுமா அப்படின்னு கூட கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல், இயற்கை சீற்றம் வந்து உங்களுடைய ஊழலை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையுமே வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல், இந்த வெள்ளம் வந்த நாள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக, திமுக, பாஜக எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து களத்தில் இறங்கி எங்கெங்கே பகுதிகளெலாம் வெள்ளம் அதிகம் இருக்காங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத எம்எல்ஏ முதற்கொண்டு கட்சி தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இறங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியுமே சென்னையில் பார்வையிட்டார். அதில் பார்த்தோம் அப்படின்னா, அது தொடர்பான ஃபோட்டோஸ் ட்விட்டர்ஸில் வந்து நிறையா வைரல் ஆச்சு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, களத்தில் அதிமுக அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது களத்தில் கட்சி பேதம் இல்லாமல் நாங்களும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஆளுங்கட்சி அவங்களா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு பேரிடர் நேரம், எல்லா கட்சியுமே வந்து இறங்கி வேலை பார்க்குற மாதிரி நாங்களும் பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற மாதிரி வந்து களத்தில் அதிமுக தொண்டர்களுமே வந்து பல பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது நிவாரணப் பணிகள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஃபுட்டு தேவையா, வாட்டர் தேவையா, என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே, அவங்க என்ன செய்யணும் முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியே வந்து பார்வையிட்டார். அந்த தொடர்பான ஃபோட்டோஸ்லாம் வந்து பயங்கரமாக ட்விட்டரில் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிறதான் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியாக வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னும் சென்னையில் பல பகுதிகளில், வட சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளில் வந்து இன்னும் வெள்ளக்காடு வந்து அப்படியே இருக்குது. ஸோ பல பேருடைய இடுப்பளவுக்கு வந்து நீர் இருக்குதுங்கிறதால தான் வந்து இந்த விஷயமே வந்து அவர் சேலத்துக்கு போனதே பெரிய சர்ச்சையாக இருக்குது. அவர் ஏன் இப்போ சேலத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, சேலமில் ஈரோடில் திண்டல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கிறாரு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறார். துரைசாமி கவுண்டர் அப்படின்னு குறிப்பிடப்படுற வேளாளர் கல்வி நிறுவனங்களோட முன்னாள் செயலர், அவருடைய 100 ஆண்டு விழாவுக்கு வந்து சிலை திறப்பு விழா நடக்குது. அதுக்காக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஈரோடுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே ஒரு போனது மட்டும் இல்லாமல், அங்கே அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு திமுக அரசு சில குற்றச்சாட்டுகளுமே வச்சுருக்கிறாரு. ஸோ அங்கே கலந்துக்கிட்டதில் இவர் ஏன் வந்து இப்போ போய் இந்த இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுப்பப்படுது. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிசம்பர் 7ஆம் தேதி இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறது நவம்பர் மாதமே வந்து வெளியே வந்துருச்சு. அப்போவே வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஈவெண்ட்டில் வந்து சீஃப் கெஸ்ட் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற அறிக்கை வந்து அப்போவே வந்திருந்தது. இந்த துரைசாமி கவுண்டர் வந்து பார்த்தோன்னா, காங்கிரஸில் இருந்தவரும், அவருமே வந்து நிறைய கட்சி பணிகள், அரசியல் பணிகளில் ஈடுபட்டவர், நிறைய கல்வி நிறுவனங்களை அந்த பகுதிகளில் தொடர்ந்து செயல்படுத்தி நடத்தினவர். ஸோ அவருடைய ஈவெண்ட் வந்து அந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படிங்கிறதால அதில் கலந்துக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் அவர் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதான் வந்து திரும்ப திரும்ப எழுப்பப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னும் சென்னையில் பல பகுதிகளில் வெள்ளம் முடியலை, ஆனால் திமுக அரசு மட்டும் குற்றம் சாட்டுறீங்களே அப்படிங்கிற கொஸ்டின் தான் வந்து எழுப்பப்படுது. இது மட்டும் இல்லாமல், எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே மக்கள் நலனுக்காக தான் செயல்படுறாரா அப்படிங்கிற கொஸ்டினையுமே வந்து ட்விட்டரில் நிறைய பேர் வைக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரோடு, சேலம் இந்த பகுதியெல்லாம் வந்து கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரம்பத்திலேருந்தே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்ற தொடங்கினதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, அவர் கட்சியை ஒரு கவுண்டர் கட்சி ஆக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து வந்து வைக்கப்பட்டே வந்தது. அப்படி இருக்கும்போது, அதாவது ஒரு சாதி ரீதியிலான கட்சியாக வந்து அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. ஆனால் அந்த விமர்சனத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டே வந்தார். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில், அதாவது இப்படி சென்னை வடமேற்கு மாவட்டங்களில் இப்படி ஒரு பேரிடர் சூழல் இருக்கும்போது, கொங்கு மாவட்டத்தில் போய் இந்த விஷயங்களை இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின் தான் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஜாதிய வாக்குகளை குறிவச்சே வந்து எடப்பாடி பழனிசாமி அங்கே போயிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே வைக்கப்படுது. அதோட சென்னையில் இன்னும் பல பகுதிகளில் வந்து வெள்ள நீர் பாதிப்பை வந்து சரி பண்ணுறதுக்காக
திமுக வந்து மத்திய அரசோட கை கோர்த்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக நிவாரணத் தொகை கேட்டிருக்காங்க, மத்திய அமைச்சர் வந்து பார்வையிடுறாங்க. இந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் சென்னையில் இருக்கிறது தான் சரியா இருக்கும், குற்றச்சாட்டுகளை வந்து திமுக அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இங்கே இருந்திருந்தால் தான் சரியா இருக்கும். இந்த நேரத்தில் வந்து அதிமுக தொண்டர்கள் மற்ற பேர் வந்து இங்கே செயலாற்றிட்டு இருந்தாலும் கட்சி எதிர்கட்சி தலைவராக, தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அவர் கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் மக்களோட துணை நிற்கணும் அப்படிங்கிற விமர்சனமே வந்து திரும்ப திரும்ப இபிஎஸ் மேலே வைக்கப்பட்டு வருது.